ஹலோ, வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே இன் ஆர் லைஃப். ஸோ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு ஒரு டேயில் எவ்வளோ வெதர் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு டீ ஆர் காஃபி வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்து ரிலாக்ஸ்டாக உட்காந்து இந்த வீடியோ பாருங்கள். ஹோப் யூ லைக் இட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 11 AM போல் எங்களுக்கு வந்து டாக்டர்கிட்ட போக வேண்டிய வேலை இருந்தது. ஸோ இங்கே வந்து ரெகுலராக நமக்கு வந்து பிளட் டெஸ்ட் அந்த மாதிரி வந்துட்டு அவங்களே வந்துட்டு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் இருந்ததுனால நாங்கள் வந்து 11 o'clock போல் கிளம்பி போனோம். ஸோ போகிறப்போ லேட் ஆகிடுச்சுன்றதுனால கேபில் போயிட்டோம். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், க்ளவுட்ஸ் வந்து செம கிளியராக சூப்பராக இருந்தது கிளைமேட். திரும்ப வரும்போது நடந்து வந்தோம், அப்போ வந்து நல்ல வெயில். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் கிளைமேட். இதுவே ஈவினிங்குள்ளே எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஃபுல் வீடியோ பாருங்கள். அதுக்கு இப்போ வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பிளட் டெஸ்ட் வந்து கொடுத்துட்டு திரும்ப வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 10 minutes தான் நடந்து போனோம். யூஸ்வலாக 12 to 1 வந்து லஞ்ச் பிரேக் எடுப்போம். அதுக்குள்ளேயே வந்துட்டு சமைச்சு சாப்பிட்ருவோம். ஸோ இன்றைக்கி வந்து அப்பாயின்மெண்ட் இருந்ததுனால நேற்று நைட்டே வந்துட்டு நான் சேர்த்து பண்ணிட்டேன். ஸோ இப்போ ரீஹீட் பண்ணுற வேலை மட்டும்தான்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எடுத்த வீடியோ. ஸோ ஒரு 9:30 போல் கிளைமேட் வந்து இப்படி தான் இருந்தது. பட் நம்ம வந்து வெளியெல்லாம் போயிட்டு வந்துட்டு வேலை பார்த்துட்ருக்கும்போது ஒரு 4:00 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆலங்கட்டி மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுதான் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் இங்கே வந்துட்டு. ஆல்ரெடி லைக் வந்திருக்கு, பட் நாங்கள் வீட்டுக்குள்ளே இருப்போம். இப்போ வந்து பால்கனியெலாம் இருக்கிறதுனால அதையும் வந்து என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. அங்கே பாரு, அங்கே போய் பாரு, மழை பூத்து தங்கந்து பாரு. இங்கே சன்னியாக இருக்கு, அப்படியே அங்கே மழை போய்கிட்டு இருக்கு. மழை போய்விட்டது. இந்த பக்கம் மழை இல்லை, இந்த பக்கம் மழை இருக்குது, அந்த பக்கம் இடி இடிக்குது. நம்ம அதை உள்ள போகும். ஸோ ஜஸ்ட் ஆஃப்டர் த மழை பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஒரு ஷிப்பு வந்து போயிட்டுருந்தது. இது வந்து ஒரு க்ரூஸ் ஷிப். நிறைய பேர் வந்துட்டு இதில் ஹாலிடேஸ் போகலாம். அந்த க்ரூஸ் ஷிப் தான் இது வந்துட்டு வைக்கிங்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டு முன்னாடியே வந்துட்டு ஷிப் போயிட்டுருந்தது. அது பார்த்தோம், நாங்கள் வந்து பயங்கர எக்ஸைட் ஆகிட்டோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறோம். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாட்டி வேறு வேறு ஷிப்லாம் பார்த்தோம். மழை முடிச்சுட்டு ஷிப் போயிட்டதுக்கப்புறம் சன் வெளியே வந்தோடனே ரெயின்போவும் வந்துச்சு. ஸோ அன்றைக்கி வந்து ஒரு பயங்கரமான டே தான். ஆல் த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நைட் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு கிரேவி மட்டும் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வெளியே வந்து யூஸ்வலாக வாக்கிங் போவோம். அப்போ வந்து கடைக்கு வந்து கிரேவி மட்டும் வாங்கிக்கிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன்செட். சன்செட் வந்துட்டு இந்த டைமில் இப்போ ஒரு 8:00 இருக்கும். இந்த டைமில் தான் சன்செட் ஆகுது. கலர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. நேரில் பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லா இருந்தது. வீடியோவில் வந்து ஜஸ்டிஸ் பண்ணல அவ்வளோவா. அதே ஒரு மாதிரி கிரிம்சன் கலர். ஸோ இப்படி தான் இருக்குது சன்செட்ஸ் எல்லாம் இந்த ஈவினிங்ஸில். அப்போ வாக்கிங் போகிறதுக்கும் சூப்பராக இருக்கும். Thank you.
ஸோ இன்றைக்கி வந்து எங்களோட டே இப்படி தான் போச்சு. நிறைய புது புது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணோம், எக்ஸைட்டிங்காக இருந்தது. உங்களோட டே எப்படி போச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் லண்டன் ஜோடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை பாய்.